Hi friends, இன்னைக்கு சஜஸ்ட் சேனல்ல ரெண்டு வித்தியாசமான மேங்கோ மில்க் ஷேக் ரெசிபி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மாங்காவை பறிச்சு நல்லா பழுக்க வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? எங்கள் வீட்டு மாம்பழம் மில்க் ஷேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு வந்து மாங்காவை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பீஸ் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர், அப்புறமா ஒரு 1/2 கப் பால், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஃபஸ்ட் டைப் மில்க் ஷேக்கு. சரியா? இதில் நீங்கள் ஐஸ் க்யூப் வேணாலும் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை அப்படியே குடித்தாலும் ஓகே தான். கோல்டு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இப்படியே குடிச்சிங்கனாலும் போதும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட மேங்கோ ஜூஸ் சாப்பிடலாம் அந்தளவுக்குள்ள சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி தான். இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் பாயாசம் டேஸ்ட்டில் இருக்கும், இன்ஸ்டன்ட் பாயாசம்னு கூட சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி ஸ்லைசஸாக மேங்கோவை கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறமா அது கூடலாம் நாட்டு சக்கரை, ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு, ஒரே ஒரு ஏலக்காய், அதை வந்து நம்ம லைட்டாக தட்டி போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பிரித்தும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/2 கப் பால், அதே மாதிரி 1/2 கப் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸியில் ஓட விட்டு எடுத்தோம் அப்படின்னா, இதுவுமே நம்மளோட ஹெல்த்தியான சூப்பரான மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா மேங்கோ மில்க் ஷேக், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு சக்கரை போட்டு ரொம்பவே ஹெல்த்தியான, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த ட்ரிங்கை வந்து குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பாயசம் டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்ஸ்டன்ட் மேங்கோ பாயசம்னு கூட சொல்லிக்கலாம். நம்மளோட ரெண்டு மில்க் ஷேக்குமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சஜஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.